Uda. ஹாய் டியர்ஸ், இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச். யார் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயங்குடி வெர்சஸ் நம்புதாலை. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முதல் ரவுண்டு மேட்ச்சு. பார்க்கலாம் எப்படி இந்த மேட்ச் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு. டாஸை வின் பண்ண நம்புதாலை பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கான ஓவர் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா, 4-3 பவுலரை யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு நியூ பவுலராக செல்வா, ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக நியூ பேட்ஸ்மேனாக இறங்கியிருக்காரு அன்பு. நல்ல மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். எல்லாருமே பெஸ்ட் பிளேயராக இருக்காங்க. பார்க்கலாம் முதல் பந்து. நல்ல பந்துங்க. ஃபஸ்ட்டு பாலு ஒரு எட்ஜு டாட் பால். செகண்ட் பால் நல்ல பந்துங்க. அப்பா சரியான குயிக்கர் பவுன்சர் டாட் பால். அடுத்த பந்து ஷாட்டுங்க. சூப்பர் ஷாட்டுங்க. கேப்பில் போயிருக்கு. தெளிவான 6. 2 பால் டாட் விட்டதுக்கு பனிஷா தெளிவான ஒரு 6 அடிச்சிருக்காரு அன்பு. அடுத்த பந்து உள்ள போட்டா அற்புதமான பவுண்டரி. பேக் டு பேக் அன்பு பேட்ல இருந்து. அடுத்த பந்து ஷாட்டுங்க. சூப்பர் ஷாட். ஆனா தெளிவா ஃபீல்டர் கையில விக்கெட். சூப்பர் பாலுங்க. கிரேட் 1 பேட் பால். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 10. 1 விக்கெட்டை லாஸ் பண்ணிருக்காங்க. அருமையான ஒரு பந்து வீச்சு. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நியூ பாலரா போனஸ். ஃபர்ஸ்ட் பாலே அசோக்குக்கு டாட் பால் போட்டிருக்காரு. ரெண்டாவது பந்து நல்ல ஷார்ட் ஃபீல்டர் கையில் சிங்கிள். தேர்ட் ஒன் ஷாட்டுங்க. கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கா? நல்ல ஹைட்டு போயிருக்கு. ஐயோ ஐயோ கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஷாட்டுங்க. நல்ல ஒரு ரிவர்ஸு. கண்டிப்பாக பிடிக்க முடியாதுங்க இதெல்லாம். அற்புதமான ஒரு பவுண்டரியை அமைச்சு கொடுத்துருக்காரு பேட்ஸ்மேன் அசோக். மறுபடியும் ஒரு ரிவர்ஸுங்க. இந்த டைம் நல்லாவே ஹைட்டாக போயிருக்கு. தெளிவான ஒரு 6. காற்று நல்லா இழுத்துட்டு போச்சுங்க பந்த. சூப்பரான பேட்டிங் ப்ரோ. லீடிங்க சூப்பர் கேட்ச் ப்ரோ. அருமையான ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிருக்கோம். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 25. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. முதல் பந்து ரிவர்ஸ் ட்ரை டாட் பால். சிறந்த ஒரு பந்து வீச்சு. அடுத்த பந்து நல்ல பாலுங்க. நல்ல ஒரு குயிக்கர் 1. நல்ல ஒரு குயிக் சிங்கிள். சூப்பர் குயிக்கர் 1ங்க. ஒரு 2 ஸ்டெப்ல நல்ல வேகமா போறாரு. அடுத்த பந்து ஷாட் ஃபீல்டர் கையில எடுத்து அடிச்சா விக்கெட். ரன் அவுட். கிரேட் யார் இருக்காருங்க. சூப்பராக போடுறாருங்க பந்து. ரிவேஷா கேப்பில் போயிருக்கு. ஆனால் அங்கே தெளிவாக ஃபீல்டர் செட் பண்ணிட்டாங்க. சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 28. 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க பாயிண்ட்ல. சூப்பரான ஒரு ஷாட். தெளிவான ஒரு பவுண்டரி. இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்த பந்து அகைன் ஒரு ரிவர்ஸ் ஷாட். இந்த டைம் அங்க ஆள் இல்ல. தெளிவான ஒரு அகைன் ஒரு நல்ல ஒரு பவுண்டரி. ஷாட்டுங்க. நினைச்சுக்கிட்டே இருந்தேனா கண்டிப்பா இந்த பால் லெக்ஸ்ட் டைம்ல தான் ஆடுவாரு அப்படின்ட்டு. ஒரு ரன் பிளஸ் ஒரு ரன் அவுட். அருமையான
மிக சிறப்பான ஒரு தலைப்பு. எத்தனை ஓட்டங்கள்? ஒன்று. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அங்கே எத்தனை ஓட்டங்கள்? ஒன்றா, இரண்டா, மூன்றா, நான்கா? எத்தனை ஓட்டங்கள்? நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 43. நாலு விக்கெட்டை இழந்திருக்காங்க. நாலு ஓவருக்கு கரெக்டாக 44 டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஓவருக்கு 11 ரன் ஆடணும். பார்க்கலாம் டியர்ஸ் எப்படி அமையுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஆயங்குடி அணிக்கு மணி, நான்சேகரில் போனேஷ். ஃபஸ்ட்டு ஓவரை போடுறதுக்கு நம்புதாலை அணிக்கு சக்தி. சூப்பரான பவுலருங்க, உண்மையாகவே சொல்கிறேன், வேறு லெவலில் போடுவார் பந்து. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தொண்டியிலேருந்து நம்ம ஊருக்கே ஒரு 125 கிலோமீட்டர் கிட்டே வரும். அதுலேருந்து அவங்க சிதம்பரம் தாண்டி ஜெயங்கொண்டத்துலேருந்து வந்திருக்காங்க. முதல் பந்து, பா நல்ல ஒரு ஃபேஸ் யார்கார், நல்ல ஒரு வேகத்தில் போட்டிருக்காரு. ஒன்றா ரெண்டான்னு பார்க்கலாம். நல்ல ஒரு ரன்னிங், சூப்பரான ஒரு ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நம்ம இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பிளாக் டைகர் டோர்னமெண்ட் நைட் மேட்ச் போட்டிருப்போம், பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள். அதில் வந்து இந்த அன்புன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஓப்பனிங் இறங்கினாப்ல இல்லை, அவர் நான் என்னடா எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா, அடுத்த பந்து அம்மா பாலுங்க, ஆனால் சூப்பராக ஆடிருக்காருங்க. அருமையான ஒரு கட் ஷாட் தேடுமான் நிப்பாட்டினதுனால அங்கே ஓடி எடுக்கப்பட்ட ரெண்டு. ரொம்ப ரொம்ப லாங்லேருந்து வந்து விளாட்றாங்க. லாங்லேருந்து வந்து விளாட்றவங்களுக்கெல்லாம் வந்து கமிட்டிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அடுத்த பந்து ஃபுல் டாஸ், ஃபுல் டாஸாக இருந்தாலும் வேகம் அதிகம். சிங்கிள் செம்ம குயிக்கருங்க. ஐயோ ஐயோ, வேற லெவலில் போட்டார் பேட் பால். அடுத்த பந்து, வா இதுவும் ஒரு குயிக்கருங்க. ஐயோ ஐயோ, வேற லெவலில் போட்டாருங்க. கடைசி மூணு பால், ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 5, விக்கெட்டை லாஸ் பண்ணாமல் செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நீ பண்ணுறா சந்தோஷ். ஃபுல் டாஸ் பால், நல்ல ஒரு ஷாட், அற்புதமான ஒரு ஃபீல்டிங், விக்கெட், ஒரு ரன்னு ப்ளஸ் ஒரு விக்கெட்டு. வா சூப்பரான குயிக்கருங்க. அடுத்த பந்து, இதுவும் ஒரு நல்ல பந்து டாட் பால். ஹலோ ஃபுல் டாஸ், ஃபீல்டர் கையில் போயிருக்கு சிங்கிள். லீடிங் கேட்ச், சிங்கிள். கிரேட் பாலுங்க, வெறும் ஸ்மார்ட்டாக போட்டிருக்காரு இந்த ஓவரை. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி 8 ரன் ஆடிருக்காங்க. முதல் பந்து கேட்ச், விக்கெட், செகண்ட் பால், நல்ல ஷாட்டுங்க, ஆனால் தெளிவான ஒரு ஃபீல்டிங், சிங்கிள். தேர்ட் ஒன், ஸ்லோயர் ஒண்ணுங்க, சூப்பர் ஷாட்டுங்க. வா ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல போய் தெளிவான ஒரு ஆறு. ஹோல்ட் 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 கடைசி ஓவர்ல முதல் பால், நல்ல ஷாட், கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கா? கேட்ச், கிரேட் கேட்ச், விக்கெட். அருமையான ஒரு பந்து வீச்சு.
அருமையான ஒரு நடி. மறந்துடாம பாருங்க, காலேஜ் காய்ஸ் விசஸ் அல் ஹிலால், அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்க போகுது. காலேஜ் காய்ஸில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து 5 பிளேயர் இறக்கியிருக்காங்க. அல் ஹிலாலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமிஸ் டீம்லேருந்து ஒரு 4-5 பிளேயர் இறக்கியிருக்காங்க. உண்மையாகவே ரெண்டு டீமுக்கும் ஃபயராக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டியர்ஸ். பாய்.